நண்பர்களுக்கு வணக்கம். பத்ரி சேஷாத்ரி கைது செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது அவர் ஆதன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில், இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் அவர்களை பற்றி, நீங்கள் வேணா அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாப்ல. உங்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் இறங்கி செய்வோம். நம்ம சந்திரசூட் கையில் துப்பாக்கி விட்டு போங்க சார், போய் அங்கே ஏதாவது பாருங்க, நீங்கள் ஏதாவது அமைதி கொண்டு வர முடியுமா பாருங்க. சும்மா சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் எதையா பேச வேண்டியது. அவர் சொன்னதுங்கிறது ஒரு நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான கருத்து, நீதிமன்றத்துக்கு எதிரான கருத்து. இதையெல்லாம் சாதாரணப்பட்ட மக்கள் வந்து இப்படி பேசிட்டு கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகாமல் தப்பிக்க முடியாது. ஆனால் அவர் மேலே வந்து பதியப்பட்டிருக்கிற வழக்கு என்பது பெயிலில் வரக்கூடிய மிக எளிமையான ஒரு வழக்காக, அதாவது இரு தரப்புகளுக்கு இடையே மோதலை ஏற்படுத்துவது அப்படிங்கிற சட்ட அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் வெறுமனே நீதிமன்றத்தை நீதிபதியை விமர்சிப்பது அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இனிமேல் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கே கொண்டு போகிறது, அதாவது கோர்ட்டுக்கே கொண்டு போகிறது நிறுத்தணும். இந்த பல விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகிறதே நம்ம தடை செய்யணும். கோர்ட்டு தான் அறிவில்லாமல் நடந்துருக்கு. அங்கே நீங்கள் நாகா குக்கி மைத்தி பிரச்சனையை பற்றி இப்போ கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்க்கு ஏதாவது தெரியுமான்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இது அவர் ஒட்டு மொத்தமாக அந்த பேச்சு சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி. இன்றைக்கி நீங்கள் ஒரு பாபர் மசூதி இடிப்பு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கையே அங்கே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இது வெறுமனே கட்ட பஞ்சாயத்து மாதிரியான வார்த்தை அல்ல, முற்றிலுமாக நமக்கு நாமே, தட் மீன்ஸ் அவர்களுடைய தேவைகளுக்கு அவர்களுடைய விதமாக இந்த விஷயங்களை கையாள வேண்டும், அரசு தன் கையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் இது நயமாக நீதிமன்றங்களே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த கருத்தையும் அது தெரிவிக்கிறது. இப்படியெல்லாம் பேசிய இந்த நபரினுடைய பேச்சு என்பது கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒரு கூட்டம் கூவுகிறது. இசையமைப்பாளர் டிஎம் கிருஷ்ணா, அவர் 4-5 பத்திரிகையாளர்கள் குறிப்பாக அம்பை இவர்களோடு சேர்ந்து கடிதம் எழுதுகிறார். நீங்கள் வந்து திராவிட மாடல் அரசு கருத்து சுதந்திரத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். எப்படி? அதாவது இந்த பார்ப்பனர்கள் பிடிபடும் போது அல்லது அவர்கள் அத்துமீறி பேசி அதனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் போது நடுநிலையாக ஒரு 4 பேர் வருவாங்க. நீங்கள் நல்லவங்க இல்லையா, ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, நாங்கள் கெட்டவர்கள், அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் நல்லவர்கள் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கடிதத்தை அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ராமச்சந்திர குஹா அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், இது கடுமையான நடவடிக்கை, அதாவது சேஷாத்ரி பேசினது எப்படி தப்போ அதை விட பெரிய தப்பு அவரை கைது செய்வது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் ஒருபடி அதிகமாகவே சொல்லியிருக்கிறார், நீதிமன்றத்தை விமர்சிப்பது, அதுவும் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கிறதா, பார்ப்பனர் அல்லாத மக்கள் அப்படி செய்ய முடியுமா. அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர் சொல்கிறாரு, சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தின் மேலும் நீதிபதி மேலும் வந்து சில குற்றச்சாட்டுகளை வைத்தார், நீதிமன்றம் தானே ஆக்ஷன் எடுத்தது, வேணா அதே மாதிரி நீதிமன்றமே ஏதாவது வழக்கு தொடுத்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்து கேடுது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தவர்களையும் நடவடிக்கை எடுத்தவர்கள் மீதும் இவர் வந்து பாயிறார். இப்போ இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒரு அப்படியே இணைத்து பார்த்தோம் என்றால் ஒரு நூல் இணைப்பு இருக்கிறது. ராமச்சந்திர குஹா, வரலாற்று ஆய்வாளர், டிஎம் கிருஷ்ணா, கர்நாடக இசைக்கலைஞர், அம்பை, ஆர்கே ராதாகிருஷ்ணன், இவர்களை எல்லாம் ஒரு புள்ளி இணைக்கிறது அந்த நூலளவு வித்தியாசம்தான். சாதாரணப்பட்ட மக்கள் நம்மை போன்றோர் ஏதாவது ஒரு வகையில் இந்த அத்துமீறி நாம் இந்த விஷயங்களை பேசியிருந்தால் அதற்கு நாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரியதாக இருக்கும், எந்த கேள்வியுமே கிடையாது. கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, அவர் மேல் 1 வருஷத்துக்கு வெளிவர முடியாத மாதிரி நாத்திகனை உள்ளே அடைத்தார்கள், எந்த கேள்வியும் கிடையாது.
இது எங்கள் உணர்வுகளை, இது வந்து வெகு மக்களின் உணர்வுகளை பாதித்தது அப்படின்னு சொல்லி அப்படி தூண்டிவிடப்பட்டது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான், அதாவது சூத்திரர்கள் மேல் இப்படி நீதிமன்றங்களும் நீதித்துறையும் ஏவப்பட்டு கொண்டிருக்கும் போது தான், இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொல்லி ஹெச் ராஜா பேசினார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. கடந்த ஆட்சியில் எங்க வீட்டுக்கு பால் பாக்கெட்டு இல்லைன்னு சொல்லி எஸ் வி சேகர் சொல்லுகிறார். டபுள் டோன்டு பால் பாக்கெட்டை 8 பாக்கெட்டுகள் அனுப்பி வைத்தார்னு சொல்லி அடுத்து போடப்படுகிறது. இப்படி பார்ப்பனர்கள் வீட்டுக்கு பால் பாக்கெட்டு போடுகிற அரசாக ஒரு அரசு இருந்தது. சூத்திரர்களை அவர்களுக்கு எந்த விதத்திலும் வாய் திறக்க முடியாத அளவிற்கு ஒடுக்குமுறை இருந்தது. இதையெல்லாம் மாற்றியது கடந்த தேர்தல். அதனால தான் ஹெச் ராஜா சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னார். நான் இன்னைக்கு சொல்லலை, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டிருக்கார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோ அல்லது அவரது அரசோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சூழலோ எந்த விதத்திலும் பார்ப்பனர்களை அத்துமீறி எந்த செயலையும் செய்துவிடவில்லை. அவர்கள் செய்கிற, அவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கான எதிர்வினையைத்தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அதற்கும் அவர்கள் மிக குறைந்த அளவிலான தண்டனைகளை மட்டுமே பெறுகிறார்கள். இது தண்டனை கூட அல்ல, ஒரு அரெஸ்ட், அவ்வளோதான். ஆனால் அதுவே அவர்களுக்கு பொறுக்கவில்லை. பார்ப்பனர்கள் எக்காலத்திலும் தண்டனை பெற்றுவிடக்கூடாது, ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூட கூடாது என்பதுதான் பார்ப்பனர்களின் நிலைப்பாடு. அதனால தான் இன்னைக்கு பத்ரி என்றதும் துடிதுடித்து கொண்டு பூநூல் கூட்டமெல்லாம் புறப்பட்டு வந்திருக்கிறது. நடுநிலை என்கிற பெயரில் நமக்கு பாடம் எடுக்கிறது. திராவிட அரசு ஒன்றும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா, பார்ப்பன பாரதிய ஜனதா மிக வலுவாக மிருக பலத்தோடு இருக்கிறது. அது எந்த அரசையும் எந்த அதிகாரியையும் எந்த அமைச்சரையும் அல்லது எந்த நபரையும் அசைத்து பார்க்கிற வேலையை செய்கிறது. செந்தில் பாலாஜியை பந்தாடுறாங்க. அவர் ஒரு அமைச்சருக்கு இவ்வளவு நேருமா, இவ்வளவு பெரிய கொடுமையாங்கிற அளவுக்கு தான் நமக்கு இருந்துச்சு. அவர் மேல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாம் என்ன சொல்றோம், குற்றம் எவ்வளவு, குற்றத்தின் தன்மை என்ன, அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நீங்க விசாரணையே தண்டனையாக கொடுக்கிறது இந்த ஈடி என்கிற அமைப்பு. அப்போ இதை திட்டமிட்டு ஏவுகிறார்கள். செந்தில் பாலாஜி துன்புறுத்தப்படுகிறார் உளவியலாகும் உடல் அளவிலும். எந்த பார்ப்பனராவது இந்த சரித்திரத்தில் இப்படிப்பட்ட தாக்குதலை எதிர்கொள்ள முடியுமா, எதிர்கொண்டிருப்பார்களா? கிடையவே கிடையாது. கொலை செய்தால் கூட குடுமையை வெட்டினால் போதும், தண்ணீரில் 4 மூங்கு மூங்கி எந்திரிச்சா போதும். ஏன், ராஜராஜனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனையே கொன்றாலும் சரி, ஊரை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் போதும், உயிரோடு வாழ முடியும். அரசனின் அண்ணனையே, அரசனாக வரவேண்டியவனையே கொன்றாலும் கூட தண்டனை கிடையாது என்பதுதான் அன்றைக்கும் நீதி, அதை இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு சின்னதாக ஒரு விசாரணை என்றாலோ, சின்னதாக ஒரு கைது என்றாலோ அதுவே பெரிய பிரச்சனையாக தெரிகிறது. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்து, ஐயோ திராவிட மாடல் அரசுக்கு இது தகுமா, எது தெரு தெருவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற நபர்களை எல்லாம் ஈடி என்கிற அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி, அதாவது எந்த விதத்திலும் மனித நேயமோ, எந்த விதத்திலும் சட்டமோ, எந்த விதத்திலும் ஒழுங்கான ஒரு நடைமுறையோ இல்லாமல் அடாவடியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரச கட்டமைப்பு. அதை பற்றி பேசுவதற்கு ஒரு பாப்பானுக்கு துப்பு கிடையாது. இவர்களெல்லாம் அவ்வப்போது நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு இந்த மோடி ஆட்சிக்கும் இந்த பார்ப்பனிய கட்டமைப்புக்கும் பாதுகாப்பாக இருந்தார்கள். நீதிமன்றத்தையே எதிர்த்து பேசியிருக்கிறார் ஒரு பார்ப்பனர், அவருக்கு சின்னதாக எறும்பு கடித்த மாதிரி மெலிதாக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கே இவர்கள் துடிக்கிறார்கள். இதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரியான வேறுபாடு பார்ப்பனர்களின் சரித்திரத்தில், அவர்களின் சட்டத்தில் எல்லா காலத்திலும் உண்டு. அவங்க எப்படி வராங்க, திராவிட அரசுக்கு இது தகுமா,
நீங்கள் ஒழுக்கமானவர்கள் இல்லையா, நீங்கள் இப்படி தப்பு பண்ணலாமா, பாஜக என்ன அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறது, ஊரு பாப்பான்னு வாய் திறக்க மாட்டான். அதனால் நடுநிலை, முற்போக்கு, பெண் விடுதலை, பெண் அமைப்புகள், இது எல்லாமும் இந்த பாப்பார கூட்டத்தின் கையில் இருக்கிறது. அவர்கள் குய்யோ முய்யோ என்று கத்துவதெல்லாம் அவர்கள் நலனுக்காக, சிறிதளவு எதிர்ப்பை கூட அவர்கள் சகித்து கொள்ள விரும்புவதில்லை. இதைத்தான் பத்ரியின் கைதும், அதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து போட்டிருக்கிற கூப்பாடும் காட்டுகிறது. இதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். சமூக மாற்று சிந்தனை கொண்டோர் அனைவருக்கும் திசை காட்டியாய் விளங்கும் நூல் பெரியாரின் போர்க்களங்கள், ஆசிரியர் இரா சுப்பிரமணி, விலை ₹500 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.